மருந்து கிடையாது, சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சின கடவுளும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சுக்கு வந்து நம்ம வந்து நம்ம உடலுள்ள நோய்களை நிவர்த்திக்க ஒரு மிக நல்ல மருந்தாக பயன்படுது. நம்ம உணவுலேயே எல்லா இதுலேயுமே சுக்கு சேர்ப்போம் நம்ம. இப்போ இந்த சுக்கை எப்படிலாம் வேறு வேறு பேரில் அழைக்கிறாங்க அப்படிங்கிறத என்னென்ன பேருன்னு பார்ப்போம். அதை வந்து அருக்கன், உலர் இங்கி, நவசுரு, வேர் கொம்பு, கடுபத்திரம், உபகுள்ளம், நாகரம், ஆர்த்திரகம், வீரம், ஸ்வர்ணம், சௌபாக்கியம் என்று அழைக்கிறார்கள் தமிழில். இது மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. இதில் சிலவற்றை மட்டும்தான் இப்போ குறிப்பிட்டிருக்கிறோம். இதனுடைய தாவர பெயர், இதனுடைய பொட்டானிக்கல் நேம் ஜிஞ்சிபர் அஃபிசினாலிஸ். ஸோ இதனுடைய ஆங்கிலேய பெயர் வந்து தி ட்ரைடு ரிசோம் ஜிஞ்சர் அப்படின்னு கூறுவார்கள். இப்போ வந்து இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய பகுதி வந்து உலர்ந்த மட்ட நிலத்தண்டு, அதாவது வந்து வேருக்கு முன்னாடி ஒரு தண்டு போன்ற அமைப்பு தான் இந்த சுக்காக இருக்கிறது. இதனுடைய சுவை வந்து காப்பு, அதாவது காரம். தன்மை வந்து வெப்பம், அதாவது இது வந்து உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. பிரிவு வந்து காரப்பிரிவுகள் இதில் இருக்குது. இதில் உள்ள தாவர வேதிப்பொருட்கள் இந்த மட்ட நிலத்தண்டில், இந்த சுக்கில் பிளாண்ட்ரின், ஜிஞ்சரால் முதலிய ஹெர்பீன்கள் உடைய நறுமண எண்ணெய் இதில் உள்ளது. ஜிஞ்சரின் என்ற ஓலியோரிசினும் இதில் உள்ளது. இதோட செய்கைகள் பசி தீ தூண்டி, பசியை நன்றாக தூண்டிவிடும், உடம்பில் வெப்பத்தை உண்டாக்கி இரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதற்கு ஊக்குவிக்கும், அகட்டுவாய் அகட்டி, அதாவது வாயுவை அகற்றக்கூடியது. உடலில் உள்ள தேவையற்ற வாயுகளை இது வெளியேற்றக்கூடியது. ஸோ இதனுடைய மருத்துவ குணங்கள், வாயுவை போக்கி சுறுசுறுப்பை உண்டாக்கும், அஜீரணம், இருமல், இறைப்பு, நெஞ்சரிச்சல், தலைவலி, காது வலி, கபத்தினால் உண்டாகும், அதாவது சளியினால் உண்டாகும் காய்ச்சல், வேதி, உடல் வலி, தலையில் நீரேற்றம், உடல் சூடு, வயிற்று வலி போன்றவை தீரும். ஸோ இப்போ வந்து நாம் இதனுடைய நோய் நீக்கும் முறைகளை பார்க்க போகிறோம். சுக்கை மென்று, நன்றாக மென்று சாறை மட்டும் விழுங்க தொண்டை கட்டு, குரல் கம்மல் இவைகள் தீரும். மீண்டும் சிறு துண்டு சுக்கை காதினுள் செலுத்தி சிறிது நேரம் வைத்திருக்க காது அடைப்பு, உடல் களைப்பு, கபநோய்கள், சளி சம்பந்தமான நோய்கள் நீங்கும். மேலும் சுக்கை குடிநீர் செய்து, அதாவது 50 மில்லி வீதம், 100 மில்லி 200 மில்லி தண்ணி எடுத்துட்டு சுக்கு கொஞ்சம் போட்டு அதை 50 மில்லியாக வத்த வச்சு இதை வந்து தினமும் 3 வேளைகள் கொடுக்க வயிற்று வலி, வாந்தி, நாட்பட்ட காய்ச்சல், வயிற்று பொறுமல், மந்தம் போன்றவை குணமாகும். மேலும் சுக்கை தாய்ப்பால் விட்டு அரைத்து, தாய்ப்பால் கிடைக்கும்போது பசும்பால் விட்டு அரைத்து நெற்றியில் பட்டிட அணிலில் படும்படி காட்ட தலைவலி தீரும். நெற்றியில் பட்டு போட்டு லைட்டை சூட நெற்றி பக்கத்தில் காமிச்சோம்னா தலைவலி தீராத தலைவலாம் தீரும். சுக்கை வாயிலிட்டு மென்று வர பல்வலி நீங்கும். பல்வலி இருந்தால் வாயில் போட்டு கொஞ்சம் மென்று சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். சுக்கை அரைத்து மூட்டு வீக்கங்களுக்கு பூச சில தினங்களில் வீக்கம் குறையும். மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை வந்து இது குறைக்கும். சுக்குத்தூள் 2 கிராமுடன் அப்போதே கறந்த பசும்பால் 150 மில்லி சேர்த்து சாப்பிட அஜீரணம் நீங்கி பசி உண்டாகும். மேலும் சுக்கு, சிறியானங்கை, வேப்பம் தோல், வேப்பம் கொட்டையின் தோல், கடுக்காய், சீந்தில், பேய்ப்புடல் இவை வகைக்கு 10 கிராம் எடுத்து 1 லிட்டர் நீரில் போட்டு காய்ச்சி 250 மில்லியாக வற்ற வைத்து தினமும் 2 வேளை 50 மில்லி வீதம் கொடுத்து வர விஷ காய்ச்சல், வைரல் ஃபீவர் என்று சொல்வார்கள், அது அந்த காய்ச்சல் நீங்கிவிடும். சுக்குத்துளை கரும்புச்சோடன் கலந்து காலையில் மட்டும் கொடுத்து வர வயிற்றில் உள்ள எரிச்சல் குணமாகும். சுக்கை அரைத்து நெற்றியில் பட்டிட தலைவலியும், தொண்டையில் பட்டிட தொண்டை வலியும், புருவத்தின் மீது பட்டிட
கிட்ட பார்வை குறையும் நீங்கும். ஸோ சுக்குக்கு வந்து இவ்வளோ மிகச்சிறந்த பழங்கள் இருக்குது. அதனால் நாம் வந்து சுக்கை வந்து இது போன்ற நோய்களுக்கு உபயோகித்து நாம் வந்து ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலுள்ள பொருளை வைத்து சுக்கை வைத்து எல்லா நோய்களும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.